புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சோன்னு ரவையை இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு நொர நொரன்னு அடித்து எடுத்து அது இது கூட சேர்த்து தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை வந்து புளிக்காமல் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இது வந்து 3 கப் மாவுக்கு 1/2 கப் ரவை வந்து எடுத்திருக்கேன். இது கூட அரிசி மாவு இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அந்தளவு சேர்த்து தோசை ஊற்றுனீங்கன்னா புளிப்பு வந்து சுத்தமாக தெரியாது, நல்லாயிருக்கும் தோசை. தோசையில் ரவை கலந்து சுட்டால் தோசை மாவில் இருக்க புளிப்பு போயிடும், தோசையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.